ஓம் சாந்தி. 11/3/2021. அனைவருக்கும் 85வது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி விழாவிற்கான நல்வாழ்த்துக்கள். இன்றைய சாக்கார முரளியை பார்க்கலாம். திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி நாளன்று படிக்க வேண்டியது. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சர்வோத்தம சௌபாகியசாலி பிராமண குலபூஷணர்கள். உங்களுக்கு சுயம் பகவான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். கேள்வி: தந்தை, இந்த சங்கம் யுகத்தில் வந்ததான் இந்த சிருஷ்டியினுடைய படைப்பை பற்றிய விஷயத்தை சொல்கிறார், ஆனால் சத்தியத்தில் சொல்வதில்லை, ஏன்? பதில்: ஏனெனில் சத்தியுகம் என்பது ஆதியின் நேரமாகும், ஆரம்ப நேரமாகும். அந்த சமயத்தில் முழு படைப்பினுடைய சமாச்சாரம், அதாவது செய்தி, படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை எப்படி கூற முடியும்? எப்போ சக்கரம் முழுமையாக சுற்றி கடைசி நேரத்துக்கு வருமோ அப்போதான் ஆரம்பத்திலிருந்து என்னென்ன நடந்ததுங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். சத்தியுகத்தில் அப்போதான் ஸ்டார்ட்டாக இருக்கு, அந்த நேரத்தில் வந்து அவர் எப்படி சொல்வார்? சக்கரம் திரும்ப நிகழாமல் இருக்கும் வரை செய்தியை எவ்வாறு கூற முடியும்? சங்கம் யுகத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலமாக முழுமையான செய்தியை கேட்கிறீர்கள். உங்களுக்கு தான் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. இன்று திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி மற்றும் பிராமண ஜெயந்தி மற்றும் சங்கமயுக ஜெயந்தியின் சுப நாள் ஆகும். சிவ ஜெயந்தி, பிராமண ஜெயந்தி, சங்கமயுக ஜெயந்தி, இது மூன்றுமே இணைந்திருக்கக்கூடிய அசுபமான நாளாகும். நிறைய பேருக்கு ஈஸ்வரிய பிறப்புரிமைக்கான வாழ்த்துக்களை கூட தெரிவிக்க முடிவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு சிவ பாபாவை பற்றியும் வாழ்த்துக்களை பற்றியும் புரியவே புரியாது. இது ஞானத்தின் நடனமாகும். இங்கு அதிசயமான விஷயம் உள்ளது. அந்த தாதா ஆன்மீக தாதா. தாதானா ஒன்று வந்து தாத்தா, இன்னொன்று வந்து தாதான்னா அண்ணன். ஆனால் இந்த இடத்துல பாபா சொல்றது தாத்தா பற்றி பேசுகிறாரு. மற்றும் இந்த பிரம்ம பாபா ஸ்தூலமானவர், அவர் வந்து ஆன்மீக தாதாவாக இருக்கிறாரு. இவர்களை பா தாதா என்று கூறுகிறோம். தந்தையிடமிருந்து தாதாவின் மூலமாக ஆஸ்தி கிடைக்கிறது. ஸ்ரீ பாபா, தாத்தா, அந்த தாத்தாவினுடைய ஆஸ்தி தந்தை பிரம்ம பாபா மூலமாக கிடைக்கிறது. ஆஸ்தி பாட்டனாருடையது. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் ஆவார்கள். ஆக ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. அந்த தந்தை தான் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நீங்கள் மிகவுமே சர்வோத்தம சௌபாகியசாலி பிராமண குலபூஷணர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு உத்தமமாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவதைகள் உத்தமமானவர்கள் இல்லை. உங்களிடத்தில் பகவான் இருக்கிறார், தந்தை இருக்கிறார். பிராமணர்கள் உச்சி குடுமி ஆவார்கள். அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் தேவதைகள். இந்த விராட ரூப படத்தில் பிராமணர், தேவதை, சத்ரிய, வைசிய, சூத்ரர் அப்படி காட்டியிருக்காங்க. தலைமையிலே உச்சி குடுமில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள். அதன் பிறகு முகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, தேவ ஆத்மாக்களை விட உயர்ந்தவங்க பிராமணர்கள். நீங்கள் சர்வோத்தம பிராமணர்கள் என்கிறாரு. எல்லோரையும் விட மேலே இருப்பவர் பாபா. பாபா இப்பொழுது குழந்தைகளாகி உங்களை பிராமணர், பிராமணிகளாக ஆக்கியுள்ளார். சொர்க்கத்தின் ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. தந்தை மற்றும் ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் சாந்திதாமமாகும்.
நீங்கள் இந்த நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்து நடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் நடிப்பதில்லை. நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆகிறீர்கள். ஆனால் நான் ஆவதில்லை. பாபா சக்கரத்தினுடைய கடைசி நேரத்தில் வந்ததான் இந்த முழு சக்கரத்தினுடைய ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தில் அதிபதியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இது பாடசாலையாகும். வருங்காலத்தில் மனிதனிலிருந்து 21 பிறவிகளுக்கு தேவதையாவதற்கான பாடசாலையாகும். அங்கு அக்கால மரணம் ஏற்படுவதில்லை. சரீரத்தின் ஆயுள் முடிவடையும் பொழுது ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுப்பார்கள். சக்கரமோ சுற்றுகிறது. இதை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. சத்தியுகத்திற்கு சென்றவுடன் இந்த ஞானம் மறைந்து போய்விடும். அங்கு ஞானம் என்பது அவசியமில்லை. இப்பொழுது நீங்கள் துர்கதியில் இருக்கிறீர்கள். இப்பொழுது பாபா மூலமாக உங்களுக்கு சத்தியது கிடைக்கிறது. இந்த நாடகம் இப்பொழுது முடிவடைகிறது. இந்த பழைய உலகம் முடிந்து போய்விடும். பாரதத்திற்கு அழிவில்லாத கண்டம் என்று கூறப்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தேவதைகளை விடவும் சர்வோத்தம பிராமணர்களாகிய நாம் உயர்ந்தவர்கள் என்ற இந்த ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தினால் ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அனைவருக்கும் சிவ பாபாவின் அவதாரத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அளித்து பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்க வேண்டும். ராவணன் என்ற எதிரியிடமிருந்து அனைவரையும் விடுவிக்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவிற்கு முன்பாக அர்ப்பணித்துவிட்டு பலவீனங்களை போக்கக்கூடிய சதா சுதந்திரமானவராகுக. ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணித்துவிட்டு பலவீனங்களை போக்கக்கூடிய சதா சுதந்திரமான ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், பலவீனங்களை போக்குவதற்கான சகஜமான சாதனம் மனதில் எந்தெந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகுகிறதோ அதை நீங்கள் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள். அனைத்து பொறுப்புகளையும் பாபாவிற்கு கொடுத்து விடக்கூடிய காரணத்தினால் சுதந்திரமானவராக ஆகிவிடலாம். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்ற திடமான எண்ணத்தை வையுங்கள். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்ற இந்த ஒரு சங்கல்பத்தில் உறுதி தேவை. இந்த அதிகாரி சொரூபத்தில் நிலைத்திருந்தால் அடிமைத்தன்மை தானாகவே விலகிவிடும். நான் பாபாவிற்கு சமமாக அனைத்து சக்திகளின் அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நொடியும் சோதனை செய்யுங்கள். ஸ்லோகன், ஸ்ரீமத் என்ற சைகையின் மூலம் ஒரு நொடியில் விலகி இருப்பவராகவும் அடுத்த நொடியில் அன்பானவராகவும் இருப்பதுதான் தபஸ்வி ஆத்மாவின் அடையாளமாகும். தபஸ்வி ஆத்மா என்றாலே ஸ்ரீமத் என்ற சைகையின் மூலமாக ஒரு நொடியில் விலகியிருப்பது மற்றும் அன்பானவராக இருப்பது. அல்லது இனிமையிலும் இனிமையான 5-6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.